அந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம இயற்கையை வந்து கண்டிப்பாக வழிபாடு செய்கிறோம். அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரிந்த சூரியனை கடவுளாக வணங்குகிறோம். அதே நமக்கு தாகம் தீர்க்கக்கூடிய நீரை வந்து கண்டிப்பாக நம்ம வழிபாடு செய்கிறோம். அதாவது ஆற்றங்கரையில் போய் நம்ம இந்த கங்கா ஆராத்தி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம ஆற்றங்கரையில் படித்துறையில் வழிபாடு செய்கிறோம். இப்போ இந்த இரண்டு வழிபாடு மட்டும் போதுமா? இப்போ வந்து நம்ம தங்கி இருக்கக்கூடிய பூமி, அதாவது நம்மை தாங்கக்கூடிய இந்த பூமியை வந்து நம்ம வணங்க வேண்டாமா? கண்டிப்பாக இந்த பூமிக்கு நம்ம நிறைய நன்றி சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ரொம்ப வருஷமாக நம்மளை தாங்குது. நமக்கு அதாவது தாங்க மட்டும் கிடையாது, நம்மளுக்கு அந்த பூமியிலேருந்து நம்மளுக்கு நிறைய வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வைப்ரேஷன் அனைத்துமே பூமி மூலமாக தான், நமக்கு அந்த கிராவிட்டி பவர் மூலமாக தான் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அப்படிப்பட்ட இந்த நம்ம வாழும் நம்ம இந்த பூமியை வந்து கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டு முன்னாடியே மண் தர இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு அந்த மண் தரையை வந்து கொஞ்சம் குமிச்சு, மண்ணை வந்து ஒரு குவிச்சு வச்சு ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சள் தூளும் கலந்து அந்த நம்ம பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாரை சுற்றி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த அதை வந்து நம்ம பூமி தாயாக நினச்சி, அந்த நம்ம பிடிச்சி பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்ச அந்த மண்ணை வந்து பூமி தாயாக நினச்சி பூ போட்டு, அப்புறம் நம்ம ஏதாவது நெய்வேத்தியம் படைக்கிறதுனாலும் படைச்சிக்கலாம். கற்பூரம் அப்புறம் கற்பூரம் ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு நம்ம மனசார ரொம்ப நன்றி சொல்லி வேண்டிட்டு நம்ம அந்த மாதிரி பூமி தாயை வந்து வேண்டும்போது கண்டிப்பாக நமக்கு நிறையா நல்லது நடக்கும். அதாவது நம்ம இவ்வளோ வருஷமாக தாங்குகிற நம்ம பூமி தாயை வந்து கண்டிப்பாக மறக்கக்கூடாது. கண்டிப்பாக பூமி தாயும் நம்ம கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். இது எந்த நாளில் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ஒரு முறை ஏதோ ஒரு அமாவாசையிலோ இல்லைன்னா பௌர்ணமி தினத்தன்றோ கண்டிப்பாக இந்த பூமி பூஜை செய்யலாம். இல்லை வாஸ்து நாள்னு சொல்லக்கூடிய இந்த வாஸ்து நாளில் நீங்கள் பார்த்து அந்த பூமியை நம்ம வழிபாடு செய்யலாம். இப்போது நீங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, நம்மை தாங்கக்கூடிய இந்த பூமி தாயை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். நம்ம சூரியனையும் சந்திரனையும் எப்படி வழிபாடு செய்கிறோமோ, நீரை எப்படி வழிபாடு செய்கிறோமோ, அதே மாதிரி நம்மை தாங்கக்கூடிய இந்த நிலத்தையும் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. பஞ்சபூதங்களை நம் உடல் இயக்கத்திற்கு காரணமான பஞ்சபூதங்களையும் நம்ம கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். அந்த மாதிரி பஞ்சபூதங்களில் ஒன்று இந்த நிலம். அப்போ நம்ம அந்த நிலத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக நிறைய நல்லது ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நல்ல விஷயத்தை நிறைய பேர் கூட. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.